அவர்கள் திரைப்படுத்தி காட்டியிருக்கின்றார்கள் என்று நாம் ஆதாரபூர்வமாக சொல்கின்றோம். இது ஒரு அணியினர். இன்னொரு அணியினர் இருக்கின்றார்கள், நமக்கு நேர்மாத்தமான கொள்கை உடைய வஹாபிசத்தை அவர்கள் பரிசாட்டக்கூடிய அந்த கொள்கையை பொருளாதாரத்துக்காக வேண்டி அல்லது பதவி பட்டத்துக்காக வேண்டி அல்லது அற்ப காசுக்காக வேண்டி தன்னுடைய ஈமானை அர்ப்பணித்த ஈமானையே விட்டுவிட்ட வழிகாடர்களான வஹாபிகள் அவர்கள் ஒரு அணியினர். இந்த இரண்டுக்கு மத்தியில் இன்னொரு அணியினர் இருக்கின்றார்கள். அவர்கள் இவர்களுடைய கொள்கை என்ன? அதாவது இலியாஸ் காந்தரவியை பின்பற்றக்கூடிய ஜமாத் தப்லீகியாவை தப்லீக் ஜமாத்தை சேர்ந்த உலமாக்களும் அவர்களை பின்பற்றக்கூடிய பாவர மக்களும் இவர்கள் எந்த அணியில் சேர்ந்தவர்கள்? மோடுது கூடும் என்று சொல்லக்கூடிய சுன்னத்துல் ஜமாத்தினுடைய கொள்கையை முழுக்க முழுக்க பின்பற்றக்கூடிய அந்த அணியை சேர்ந்தவர்களா, அல்லது மோடுது கூடாது நஹூத் பில்லா அவைகள் குப்பைகள் அவைகள் வழிகேடானவை ஷிர்கானவை குஃப்ரானவை ஹராமானவை வெறுக்கப்பட்டவை என்றெல்லாம் பகிரங்கமாக கொள்கையில் வழிகேடாக இருந்தாலும் தங்களுடைய கொள்கையை தெளிவாக சொல்கின்றார்களே, அத்தகைய வஹாபிகளுடைய அணியில் இவர்கள் சேர்கின்றார்களா என்றால், வெளிரங்கத்தில் பார்த்தால் இந்த தப்லீக் ஜமாத்தை சேர்ந்த இமாம்களும் அவர்களுடைய பின்பற்றக்கூடிய உலமாக்களும் அவர்களை துயரக்கூடிய பொதுமக்களும், பொதுமக்களுக்கு வேண்டால் விஷயம் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவர்கள் தெரிந்து கொள்வது அவர்கள் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது. உலமாக்களையும் அந்த இயக்கத்தினுடைய இமாம்களையும் அவர்களுடைய வழிகாட்டிகளான பெரியவர்கள் அவர்களுடைய பெரியவர்களை எடுத்துக்கொண்டால் எத்தனையோ தலைப்புகளில் அவர்களுடைய கொள்கை வேறுபட்டிருந்தாலும் கூட இங்கு நமக்கு தேவையான இன்றைய தலைப்பு மௌலிதும் மீலாதும் என்ற அடிப்படையில் சுன்னத்துல் ஜமாத்தினுடைய கொள்கை தெளிவாக நாம் கூடும் என்று சொல்கின்றோம். அதற்கு ஆதாரங்களை நாம் முன்வைக்கின்றோம். நம்முடைய முன்னோர்கள் தெளிவான ஆதாரங்களை நமக்கு சொல்லி தந்து விட்டார்கள், நாம் கூடும் என்று சொல்கின்றோம். வஹாபிகள் அவர்கள் கூடாது என்று சொல்கின்றார்கள். வஹாபிகள் அவர்களுடைய தலைவர்களை மௌலிதாய், மௌலித என்றால் ஒரு மனிதனை புகழ்வது, அது ஒரு நபியாக இருக்கலாம் ஒளியாக இருக்கலாம், அந்த விளக்கங்களை நாம் ஏற்கனவே சொல்லி காட்டினோம் அல்லவா. அந்த அடிப்படையில் அவர்கள் அவர்களுடைய இமாம்களை அவர்களுடைய அரசர்களை புகழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் என்பதை நான் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து அந்த செய்திகளில் ஆதாரபூர்வமாக சொல்லி காட்டுவோம். ஆனால் வெளியங்கத்திலே அவர்கள் பகிரங்கமாக மோழுது கூடாது மீளாது கூடாது என்று தெளிவாக சொல்லிவிட்டாலும் கூட அவர்களும் கொள்கையில் தெளிவாக இருக்கின்றார்கள். ஆனால் வெளிரங்கத்தில் நாங்கள் சுன்னத்துல் ஜமாத் கொள்கையைச் சேர்ந்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு உள்ரங்கத்திலே அதே வஹாபி கொள்கைக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய இந்த இலியாஸ் தப்லீக் ஜமாத்தை சேர்ந்த இவர்களுடைய கொள்கை என்ன என்றால், இவர்கள் யதார்த்தத்தில் இந்த மௌலிது கூடாது என்பதுதான் அவர்களுடைய கொள்கையாக இருக்கிறது. அதுக்கு ஆதாரம் இருக்கிறது. அவர்களுடைய தலைவர்களே, நான் ஒரு இட்டுக்கட்டி சொல்லவில்லை அல்லது இல்லாத ஒரு விஷயத்தை கற்பனையாக சொல்ல நாம் தயாராக ஆகவில்லை, அநியாயமான முறையிலே அவதூறு சொல்லவில்லை, அவைகளுக்கு நாம் அப்பாற்பட்டவர்கள். அதே நேரத்தில் சுன்னத்துல் ஜமாத்தினுடைய போர்வையை போர்த்தி கொண்டு, வெளிரங்கத்திலே சுன்னத்துல் ஜமாத் என்ற போர்வையை போர்த்தி கொண்டு, உள்ரங்கத்திலே அதே வஹாபி விஷக்கருமி கிருமிகளை இந்த சமுதாயத்தில் நுழைக்க வருகின்றார்கள் என்றால், அதை நிச்சயமாக நம்முடைய சுன்னத்துல் ஜமாத்தினுடைய உலமாக்களும் சுன்னத்து ஜமாத் கொள்கையை பின்பற்றக்கூடிய பொதுமக்களும் சாலிஹான நல்லடியார்களும் ஒரு காலம் அதற்கு இடமளிக்க மாட்டார்கள். உலமாக்களாகி நமக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. சுன்னத்துல் ஜமாத்தினுடைய கொள்கையை தெளிவாக எடுத்து சொல்வது எவ்வாறு நம் மீது கட்டாய கடமையாக இருக்கிறதோ, அதே போன்று அதுக்கு மாற்றமான வஹாபிகளுடைய கொள்கையை பற்றி சொல்வதும் கட்டாய கடமையாக இருக்கிறது. நோய் என்ன என்று தெரிந்தால்தான் அதற்கு எந்த மருந்தை நாம் செய்யலாம் என்ற அந்த விளக்கம் நமக்கு கிடைக்கும் என்ற அடிப்படையில் அவைகளை தெளிவுபடுத்துவது நம் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது. எனவே தப்லீக் ஜமாத்தைச் சேர்ந்த உலமாக்கள், அவர்களுடைய தலைவர்கள், அவர்களை பின்பற்றக்கூடிய பொதுமக்கள் இந்த மௌலிது மீலாது விஷயத்தில் அவர்களுடைய கொள்கை என்ன என்றால், நேரடியாக எதையும் அவர்கள் தெளிவுபடுத்த மாட்டார்கள். அவர்களுடைய பத்திரிகைகளில் வந்த செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நான் ஆதாரபூர்வமாக உங்களுக்கு இந்த மஜ்லிஸில் நான் சொல்ல காத்திருக்கிறேன். அவர்களுடைய கொள்கைகள், அவர்களுடைய தலைவர்கள் அஷ்ரப் அலி தானவி அவர்களுடைய இமாம்களில் மிக பெரிய குருவாக மதிக்கப்படக்கூடியவர், அகீமுல் உம்மத்து என்றும் மௌலானா அல்லாமா என்றெல்லாம் புகழப்படக்கூடிய அவர்களுடைய இமாம் தான் மௌலவி அஷ்ரப் அலி தானவி. அவர்களுடைய கருத்து, இந்த மௌலிதை பற்றி அவர் என்ன கருத்து சொல்லியிருக்கின்றார்,
மீலாதை பற்றி அவர் என்ன கருத்து சொல்லி இருக்கின்றார் என்ற அந்த கருத்துக்களை எல்லாம் நாம் தொடர்ந்து செய்ய அவைகளை உங்களுக்கு முன்னால் சமர்ப்பிக்க இருக்கின்றோம். அதே நேரத்தில் அந்த மௌலிதுனுடைய விஷயத்தை பற்றி தப்லீக் ஜமாத்தினுடைய மிகப்பெரிய கேந்திரமாக தலைமை பீடமாக என்று கூட சொல்லலாம் தமிழகத்தில் தலை சிறந்த ஒரு மதரசா ஜாமியா அன்வாரலோடும் திருச்சியில இருக்கக்கூடிய அந்த மதரசாவிலே அங்கு உண்டான முஃப்திகள் உஸ்தாதுமார்கள் இந்த மௌலிதுனுடைய விஷயத்தை பற்றி குறிப்பாக சுபஹான் மௌலிதுனுடைய விஷயத்தை பற்றி அவர்கள் என்ன ஃபத்வா செய்திருக்கிறார்கள் என்ற அந்த ஃபத்வாவினுடைய காப்பியும் இப்போது நம்மிடத்தில் இருக்கிறது. அவைகளையும் நாம் தொடர்ந்து அந்தந்த கட்டம் வரும்போது அவைகளை இன்ஷா அல்லாஹ் நாம் சொல்லி வருவோம். எனவே மௌலிது என்பதை எந்த ஒரு மனிதனும் சிறுக்கு என்றோ அல்லது வெறுக்கப்பட்ட காரியம் என்றோ ஒரு காலம் யாரும் முன்னுக்கு வந்து சொல்ல மாட்டான் என்று நம்முடைய இமாம்கள் சொல்லி தெளிவுபடுத்தி காட்டியிருக்கின்றார்கள். இதனுடைய நோக்கம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துவது அல்லது ஒலிமார்களை கண்ணியப்படுத்துவது இதுதான் அதனுடைய மக்சூத் என்று சொல்லி காட்டிவிட்டார்கள். லியன்னஹு ஸபத பில் குர்ஆனி வல் ஹதீஸ் ஸஹீஹி. ஏனென்றால் நபிமார்களை கண்ணியப்படுத்துவது ஒலிமார்களை கண்ணியப்படுத்துவது குர்ஆன் ஷரீபை கொண்டு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது, சஹீஹான ஹதீஸ்களை கொண்டு ஆதாரப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒத்தஅலீம் லிஷாயிரில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஷாயிர் என்று சொல்லக்கூடிய இறை சின்னங்கள், இறை சின்னங்களை கண்ணியப்படுத்துவது அம்ருன் மத்லூபுன் பில் கிதாபி வ சுன்னா. அவைகள் நம்மிடத்திலே சொல்லப்பட்ட தெளிவான கட்டளையாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நினைவு சின்னங்களை கண்ணியப்படுத்துவது அவைகள் கட்டாய கடமையாக இருக்கிறது என்று கிதாபி வ சுன்னா குர்ஆனையும் ஹதீதையும் கொண்டு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு எத்தனையோ உதாரணங்களை நாம் சொல்லலாம். قال الله تعالى ومن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب. யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய நினைவு சின்னங்களை கண்ணியப்படுத்துகின்றார்களோ, அல்லாஹ்வுடைய நினைவு சின்னங்கள் என்ன என்பதை குர்ஆனும் ஹதீஸும் தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறது. இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ். ஸஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய நினைவு சின்னங்கள். ஹஜ்ஜிக்கு நாம் செல்கின்றோம். ஹஜ்ஜிலே செய்யப்படக்கூடிய அத்தனை கிரியாசைகள், அத்தனை வணக்க வழிபாடுகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய நினைவு சின்னங்களை கண்ணியப்படுத்தும் முகமாகவே அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய நினைவு சின்னங்கள் அங்கு பதிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய அருமை மைந்தன் ஹஸரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய நினைவு சின்னங்களை மையமாக கொண்டு அவைகளை அமலாகவே ஆக்கப்பட்டிருக்கிறது மக்காவை பொறுத்தவரை. அதே கொண்டு எமது உயிரினுமினிய எங்கள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நினைவு சின்னங்கள் மக்காவிலேயும் மதீனாவிலேயும் அங்கு மார்க்கமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. ஆக நபிமார்களை அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த ஸஃபா மர்வாவுக்கு மத்தியில் தண்ணீருக்காக தொங்கோட்டம் சென்றார்களே, அவைகளை இன்று நமக்கு மார்க்கமாக கடமையாக ஆக்கப்பட்டுள்ளது. இந்த இடத்தில் நாம் நம்முடைய அறிவுக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுத்து இவைகளெல்லாம் நம்முடைய அறிவுக்கு பொருத்தமில்லை, ஒரு காலத்தில் நடந்தது உண்மைதான், ஆனால் இப்போது அவைகள் எல்லாம் இல்லை என்று ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய எந்த ஒரு முஸ்லீமாவது அக்காலத்தில் நடந்தது அது சரியாக இருந்தது, இப்போது அவைகளை நான் சரியான மாட்டேன் என்று சொன்னால் அவன் உண்மை முஸ்லீமாக இருக்க முடியாது, அவன் ஹஜ்ஜை